ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து காஷி சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது ஒரு சீக்வன்ஸ் எஸ்என் அப்படின்றது அப்படின்னு இருக்குன்னா அந்த சீக்வன்ஸில் இருக்க டேர்ம்ஸ் வந்து அந்த எண்ணோட இன்க்ரீஸிங்கை பொறுத்து ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸில் இருக்க டேர்ம்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸ்டாக ட்ராவல் ஆகும். அதாவது எந்த ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்தாலும் அந்த எண்ணோட இன்க்ரீஸிங்கை பொறுத்து அந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 ஸ்மாலாக இருக்கும். அதாவது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸ்டு டுகெதராக ட்ராவல் ஆகும் அப்படின்ற அந்த கான்செப்டை தான் நம்ம காஷி சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க் டாப்ல ஷோ ஆகும். ஸோ அதுலேயே பார்த்தோம்னா நம்மளோட 1/n அண்ட் n டிவைடட் பை n பிளஸ் 1 என்ற இந்த சீக்வன்ஸ் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஷி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆல்சோ இந்த சீக்வன்ஸ் என்னவா இருக்குது, கன்வர்ஜாகவும் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்குள்ள ஒரு திங்கிங் ஒரு என்னது வருது, அதாவது இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜாக இருக்குன்னா அப்போ எல்லா கன்வர்ஜன் சீக்வன்ஸும் காஷியாக இருக்குமா, இல்லை இது காஷியாக இருக்கிறனால தான் கன்வர்ஜ் ஆகுதா அப்படின்ற அந்த திங்கிங் வரும், கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ தான் இது. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக என்ன தெரியுது, இப்போ இது கன்வர்ஜ் ஆகுது, ஆல்சோ இது காஷியாக இருக்குது, அப்போ கன்வர்ஜ் ஆகுறதுலாம் காஷியாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிசல்ட் கையில் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான தியரிட்டிக்கல் ப்ரூஃப் கொடுத்துட்டாலே ஓவர், எனக்கு அந்த ரிசல்ட் வந்து கரெக்ட் தான், ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ அதை தான் நான் பார்க்க போகிறேன். அதாவது ஒரு சீக்வன்ஸ் எஸ்என் எடுத்துக்கிறேன், அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்னா அப்போ அது கண்டிப்பாக காஷியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரூஃபில் என்ன பண்ணுறேன், எஸ்என் அப்படின்ற ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது கன்வர்ஜ் ஆகுனா என்ன அர்த்தம், லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி SN இஸ் ஈக்குவல் டு L இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது SN வந்து டென்ஸ் டு எல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நோட்டேட் பண்ணலாம். அதாவது கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸோட டெஃபினிஷன்லேயே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க் டாப்பில் ஷோ ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இது, ஓகேவா? ஸோ இப்போ இதனால் இங்கே என்ன சொல்லிடுவோம், லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஸ்என் இஸ் ஈக்குவல் டு எல்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போ இது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும்னு அர்த்தம், ஒரு எப்சிலன் எக்ஸிஸ்ட் ஆகும், தேர் எக்ஸிஸ்ட் என் கேபிட்டல் என் அப்படின்ற ஒரு நேச்சுரல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும், சச் தட் மாடுலஸ் ஆஃப் எஸ்என் மைனஸ் எல் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலன் இருக்கும், ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கேபிட்டல் என். அதாவது கேபிட்டல் என் அப்படின்ற அந்த நேச்சுரல் நம்பர்ஸுக்கு தாண்டி அடுத்து வர எல்லா எண்ணுக்கும் இந்த ரிசல்ட் ட்ரூ, எல்லா ஸ்மால் எண்ணுக்கும் இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கன்வர்ஜன் சீக்வன்ஸோட டெஃபினேஷன்ல பார்த்துருப்போம். ஒன் செகண்ட், இங்கே அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். ஸோ அதாவது அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்என் அண்ட் எல் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலான் அப்படின்றதா இந்த டெஃபினேஷன், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அப்போ அதுக்கான கண்டிஷன் இதாக தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு, ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன சொல்லணும், அந்த எஸ்என் அப்படின்றது காஷியாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல போனோம், ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, என் எடுத்திருக்கேன் மாதிரியே அது போக இன்னொரு எம் அப்படின்றது எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த எம் என்னவா இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என்ன இருக்குது, கரெக்டாக? அதாவது எம் அண்ட் என் ஸ்ட்ரிக் அதாவது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கேபிட்டல் என்ன இருக்குது, ஓகே? ஸோ இப்போ நம்ம காஷியில் என்ன சொல்லணும், காஷின்னு என்ன அர்த்தம், ஸோ இப்போ எஸ்என் காஷியாக இருக்குன்னா அப்போ ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு அப்புறம், அதாவது இந்த கேபிட்டல் என் அந்த கேபிட்டல் என்றதா பர்டிகுலர் கேஸ், அந்த பர்டிகுலர் கேஸுக்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸில் இருந்துனா எந்த ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்தாலும் அந்த டேர்ம்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதாவது ஸ்மாலாக இருக்குன்னு என்ன அர்த்தம், ஸோ இப்போ நான் எஸ்எம் அப்படின்ற ஒரு டேர்ம் எடுக்கிறேன் அண்ட் எஸ்என் அப்படின்ற ஒரு டேர்ம் எடுக்கிறேன், இது ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலானா இருக்கணும், கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் காஷி சீக்வன்ஸ்லேயே நம்ம டெஃபினிஷனாக பார்த்துருப்போம், கான்செப்டும் இது தான். ஸோ இப்போ இதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த எஸ்என்றது வந்து காஷின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவேன், ஓகேவா? ஸோ இப்போ இதுக்காண்டி தான் நான் எம்என் சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்சிடர் பண்ணுறேன் என்னத்தை, மாடுலஸ் ஆஃப் எஸ்எம் மைனஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த சீக்வன்ஸ்லேருந்து ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்து அதுக்கு அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வச்சு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அப்சல்யூட் டிஃபரன்ஸை நான் என்ன சொல்லணும், லெஸ் தென் எப்சிலான்னு நான் சொல்லணும். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இப்போ நான் மூவ் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எஸ்எம்ல நடுவுலேயே வந்து என்ன பண்ணுறேன்னா லிமிட்டை வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன அர்த்தம், ஸோ நம்மளோட மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி படி மாடுலஸ் நான் ரெண்டாக பிரிக்கும் போது எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்ற இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும், கரெக்டாக? ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன், ஓகே? எஸ்எம் ப்ளஸ் எல்ன்றத ஒரு தனியாகவும் எல் மைனஸ் எஸ்ன்றத தனியாகவும் பிரிச்சுக்கிறேன், இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதிலேருந்து பார்த்துக்கும்போது நம்ம மைனஸை வெளியெடுத்தாலும் மாடுலஸ்குள்ளே அது ப்ளஸ்ஸாக மாறிடும், கரெக்டாக? ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என் அண்டு எம் ரெண்டுமே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என் தான். அப்போனா எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த எப்சிலானை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், அதாவது எப்சிலான் பை டூன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? எப்சிலான்றது நம்மளோட கன்வீனியன்ட் தானே. ஸோ இப்போ வந்து எப்சிலான் பை டூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு எனக்கு இந்த ரிசல்ட் ட்ரூனா ஆல்சோ எம்முக்கும் இந்த ரிசல்ட் ட்ரூ, பிகாஸ் எம்மும் வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கேபிட்டல் என் தான். அப்போ என்ன அர்த்தம், அப்போ எனக்கு இங்கே ஒரு எப்சிலான் பை டூ வரும் ப்ளஸ் இங்கே ஒரு எப்சிலான் பை டூ வரும், இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எப்சிலான்னு சொல்லிட்டு வந்துடும், கரெக்டாக? ஸோ அதனால் இந்த ரெண்டு கேஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தோம்னா எப்சிலான் பை டூ ப்ளஸ் எப்சிலான் பை டூன்னு வந்துடும், இது இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், ஓவராலாக நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது
எஸ்எம் மைனஸ் எஸ்என் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலான் வந்துருச்சு ஃபார் ஆல் என் கமா எம் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கேபிட்டல் என். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லிடலாம், நம்மளோட எஸ்என் அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து காஷி சீக்வன்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்லிடலாம், ஓவர். ஸோ அப்போ கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு காஷியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு ட்ரூ ஆகுது. ஓகே,